ஆன்மீக வெச்சு விநாயகரே போச்சு. நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஒரு ஸ்பேஸ் விட்டு டிவின்னு போடுங்க. யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி. என் பேர் லதா, சென்னை புதுப்பெருங்கலத்தூர்லேருந்து இந்த பதிவுகள் உங்களுக்காக. எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல், அதுக்காக தான் இந்த பதிவுகள். இன்றைக்கு நம்ம ஆன்மீகம் ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோயிலானதுன்னு நம்ம பிள்ளையர் கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணியிருக்கோம். அதாவது என் ஃப்ரெண்டு, அவங்க பேர் ஜெகதீஸ்வரி, அவங்க தங்கச்சி பேர் பரமேஸ்வரி, அக்கா புவனேஸ்வரி, அவங்களுடைய அண்ணன் வந்து அவங்களுடைய பேர் யுவராஜ் அண்ணா. அவங்க இப்போ உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. க்ரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லபடியாக உடல்நலம் குணமாகணும். அவங்க இந்த ஆப்ரேஷன் அவங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் வளமான வாழ்க்கையையும் கொடுக்கணும். 100 வயசுக்கு மேலே அவங்களுடைய குழந்தைகள், அவங்க மனைவி, உற்றார், உறவினர், அக்கா, தங்கைகள், குடும்பத்தார், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரோடையும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு மனசார நம்ம வேண்டிக்கிறோம். இந்த பதிவு முக்கியமாக எதுக்காக அவங்களுக்கு நான் இந்த யூடியூப் இந்த பதிவு கொடுக்குறேன்னா, எல்லாருமே வேண்டிக்கோங்க, எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அண்ணாவுக்கு நல்லபடியாக, அவங்க பேர் யுவராஜ் அண்ணா, அவங்களுக்கு நல்லபடியாக உடல்நலம் சரியாகணும்னு வேண்டிக்கோங்க. அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இதோடு இந்த ஹாஸ்பிட்டலு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்லாம், இனிமேல் இனிவரும் காலங்களில் அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது. நல்ல உடல்நல ஆரோக்கியத்தோடு எல்லா நலமும் வளமும் பெற்று அவங்களுடைய குழந்தைகள் மனைவியோட 16 செல்வங்களும் பெற்று நீங்க சொன்னதே அவங்க மனைவியும் அண்ணனும் 100 வயசுக்கு மேலே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். சர்ஜரி இந்த ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது கடவுளே அவங்க கூட உள்ள டாக்டராக இருந்து அவங்களுக்கு நல்ல விதத்தில் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்ல ஆரோக்கியத்தோடு அவங்க வீட்டில் வந்து அவங்க மறுபடியும் அவங்களுடைய வேலை, குழந்தைகள் படிப்பு, அவங்களுடைய மனைவியோட வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் நம்ம வேண்டிக்கிறோம். தயவுசெய்து எல்லாருமே வேண்டிக்கோங்க, அவங்களுக்கு நல்லபடியாக இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அவங்க நல்லபடியாக உடல்நலம் சரியாகி அவங்களுடைய வாழ்க்கை முன்னாடி இருந்ததை விட இனிவரும் காலங்களில் சிறப்பாக இருக்கணும். தெய்வத்தோடு அல்லாலும் எல்லா தெய்வங்களையும் நம்ம வேண்டிக்கிறோம். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அனைத்து தெய்வங்கள், குருவருள், திருவருள், 33 கோடி தேவர்கள், காவ தெய்வங்கள், கிராம தேவதைகள் எல்லாரையும், பஞ்சபூத சக்திகளையும் நம்ம வேண்டிக்கொண்டு எல்லா தெய்வங்களும் அவங்களுக்கு துணையாக இருந்து நல்லபடியாக அவங்களுக்கு உடல்நலம் சரியாகி இந்த ஆப்ரேஷன் அவங்களுக்கு நல்ல உடல்நல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு மனசாக வேண்டிக்கும். அவங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. அதுக்காக தான் இந்த பதிவு நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஸ்பேஸ் விட்டு டிவின்னு போடுங்க. யூடியூப் சேனலோட இந்த பதிவாக நீங்கள் அவங்க தெரிஞ்சவங்க யாராவது வேண்டிக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் அனுப்புங்க. நல்லபடியாக அவங்களுக்கு குணமாகணும். மறுபடியும் அண்ணா குணமாயிட்ட பிறகு நிச்சயமாக குணமாயிடுவாங்க. குணமாயிட்ட பிறகு இன்னொரு வீடியோ நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக பதிவிடுவோம். உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஓம் சக்தி பராசக்தி.